சென்னை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள துறைப்பாக்கம் பகுதி மக்கள் என்ன கூறுகிறார்கள் பார்க்கலாம். போட்டை இயக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது கொஞ்சம். ஏன்னா இந்த இடத்துல பாம்புங்க, அப்புறம் இந்த வேலியெலாம் போட்டு வச்சுருக்காங்க, அதெல்லாம் காலில் குத்துது, அப்புறம் காம்பவுண்ட் செவர்லாம் இடிஞ்சு விழுது, தண்ணி ரொம்ப ஃபோர்ஸாக இருந்தனால எங்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியல. பாவம் எல்லாரும் குழந்தைங்க, கை குழந்தைங்களாம் வச்சுருக்காங்க, அதனால எல்லாரையும் கூட்டு வரணும்னு தான் நான், எங்களுக்கும் விருப்பம் தான் எல்லாரையும் கூட்டு வரணும் தான். ஆனால் போட்டில் இவ்வளோ கெப்பாசிட்டி தான், இத்தனை பேர் தான் ஏற்ற முடியுன்றதுனால நாங்களும் எல்லாரையும் முடிஞ்ச அளவுக்கு சிரமப்பட்டு தான் கூட்டு வந்துட்டு இருக்கோம். ஹோட்டல் பார்க்கும்போது விசாரிச்சா 20,000 கேட்கறாங்க ஒரு நாளைக்கு ஹோட்டல், ரெண்டு மட்டும் ஒரு நாளைக்கு மட்டும் வாடகை 20,000 கேட்கறாங்க. இங்க இருக்க ஓஎம் இருக்க ஹோட்டல்ஸ் எல்லாமே அதுக்கப்புறம் ஆன்லைன்ல பார்த்தா கம்மியா இருக்கு. நேர்ல போய் கேட்டா இந்த டைம் ரேட் தான் வித்துட்டு இருக்காங்க. ஆன்லைன்ல புக் பண்ண ட்ரை பண்ணலாம், ஆனா சோல்ட் அவுட்னு வருது ஃபுல்லாவே. நமக்கு ஆன்லைன்ல புக் பண்ணா சோல்ட் அவுட்னு வருது, ஆன்லைன்ல புக் பண்ணா ஃபுல்லா சோல்ட் அவுட்னு வந்துருது. ஆனா எதுவும் பண்ண முடியல, வெளியே போய் வாங்க முடியாது. வீட்டுல இருக்கிற பொருள்லாம் வச்சு தீர்ந்து போயிட்டு, பால் 3 நாள் ஸ்டாக் இருந்து பாலும் தீர்ந்தது, கை குழந்தை இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஹோட்டல்ஸும் எல்லாம் போட்டும் இல்ல, ஹோட்டல்ஸும் எதுவும் எல்லாமே ஃபுல்லா இருக்கு, போறதுக்கும் இடம் இல்ல. இப்ப மெடிக்கலுக்கு வெளியில போக முடியல, ஃபுல்லா தண்ணி நிக்குது, ரெண்டு போட் சௌகரியம் இல்லை. இன்னைக்கு தான் நேற்று ஒரு போட்டு தான் வந்துச்சு. ஹாஸ்டல் பொண்ணுங்கெல்லாம் வெளியே இருக்கு, சாப்பாடு இல்லாதீங்கன்னா ஃபர்ஸ்ட் வெளியில போயிட்டாங்க. இப்போ நாங்கள் 2-3 நாள் வீட்டில இருந்து ஃபுட்டு எல்லாம் க்ரௌண்ட் ஃப்ளோர் இருவீங்க, ஃபுல்லா தண்ணி வந்துருச்சு. அதனால அவங்க மேலே வந்து இப்போ நாங்கள் 3 வீடு சேர்ந்து இருக்கிறத ஷேர் பண்ணி 2 நாளாக சாப்பிட்டு சாப்பிட்டாச்சு. இன்னைக்கு சிரமம். சென்னை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள ஐயப்பன் தாங்கல் பகுதி மக்கள் என்ன கூறுகிறார்கள் பார்க்கலாம். ரொம்ப வீடு ஃபுல்லா தண்ணி வந்துருச்சு, கீழே கிரவுண்ட் ஃபுளோர் ஃபுல்லா தண்ணி வந்து சாக்காடு அடைச்சி வெளியில ரிட்டர்ன் ஆயிடுச்சு. யாரும் ஒருத்தரும் வந்து இது வரைக்கும் ஒரு அரசியல்வாதி ஒரு வார்டு மெம்பர் ஒருத்தரும் வந்து பார்க்கல, யாரும் ஒன்றும் உதவி கொடுக்கல. பசங்களை அடிச்சுட்டு நான் இப்போ மணலிக்கு போகிறேன். நான் இது டிரான்ஸ்போர்ட் இல்லை, ஒன்றும் இல்லை, குழந்தைக்கு ஜுரம் அழைச்சிட்டு போகிறோம். ஒரு யாருமே ஒருத்தர் கூட வந்து பார்க்கல. 2015 இப்படி தான் இருந்தது, 2023 இப்படி தான் இருக்குது. இது வந்து எந்த கவர்மெண்ட்டும் சொல்ல முடியாது, குறை சொல்ல முடியாது. இது இயற்கையோட ஒரு ஒரு பெரிய அழிவு தான். பட் ஆனால் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், வந்து வார்டு மெம்பர்ஸோ இல்லை வந்து அரசியல்வாதியோ வந்து இறங்கி ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். அதாவது அத்தியாவசிய பொருள்லாம் கொடுத்துருக்கலாம், பால் கொடுத்துருக்கலாம், தண்ணி கொடுத்துருக்கலாம், அது தரவே இல்லை. போரூர் பாய்க்கடை மாங்காடு மெயின் ரோட்ல இருந்து ஐயப்பன் தாங்கல் கனெக்ட் பண்ற ரோடு இது. இங்க பாத்தீங்கன்னா நேத்து முந்தின நாள்ல இருந்து இடுப்பளவுக்கு தண்ணி, இன்னைக்கு தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா டிரைனேஜ் எல்லாம் போட்டிருக்கேன்னு சொல்றாங்க, எங்க போட்டிருக்காங்கன்னு தெரியல. காபா வெட்டி விட்டுருக்கேன், 100 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் ஏதோ பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க, அதெல்லாம் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க, அதை ஓபன் பண்ணியும் விடல. தண்ணி எங்கேயுமே போறதுக்கு வழி இல்ல. நேத்துல இருந்து நாங்க இந்த தண்ணியில தான் நடந்து போயிட்டு இருக்கோம். குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, உள்ள நாங்க நடுவில் தனியா மாட்டிட்டு இருக்கோம்.